சத்ரியவேந்தன் அத்தியாயம் 36 நிராகரிப்பு. உன் கடும் சொற்கள், ருத்ர தாண்டவம், கோபமுகம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும். என்னால் உன் நிராகரிப்பை மட்டும் எந்த நிலையிலும் மனம் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. பறவைகள் தங்கள் கூட்டத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கும் பொன்மஞ்சள் வேளையது. ஆதவன் தன்னை மலைமுகட்டின் பின்னால் மறைத்து கொள்ள அந்த அஸ்தமனத்தை பார்த்து கொண்டிருந்தால் மருத இளவரசி சமுத்திர தேவிக்கை தாமரை இந்நேரம் சந்திர நாடு சென்றிருப்பாள் அல்லவா? அவளுக்கு ரூபனரை தனிமையில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்குமா? என் ஓலையை சேர்த்திருப்பாளா என்ற சிந்தனைகளை ஓடவிட அதன் போக்கில் மனம் பயணித்தாலும் அவள் மனம் சோர்ந்திருந்தது. கடந்த சில மாதங்களாகவே இது வாடிக்கைத்தான். இதிலும் மனம் ஒன்ற முடியாத ஒரு நிலை. அன்று அவள் கலங்கியிருப்பதையும் பொருட்படுத்தாமல் அவளை கடும் சொற்களால் துளைத்துவிட்டு ரூபண சத்திரியர் உதறி சென்ற அந்த நொடியில் நரக வேதனை அனுபவித்தாள் சமுத்திரா. என்ன ஏது என்று சிந்திக்க முன்பு, தன்னிலை விளக்கம் தரும் முன்பு, எதையுமே காது கொடுத்து கேளாமல் தான் எண்ணியதே சரி என்று சென்றவர் மீது கட்டுக்கடங்காத கோபம் எழுந்தது. ரூபணர் அழுத்தி பிடித்த கரங்கள் இரண்டும் அதிக வழியினை கொடுக்க சிறிது நேரம் அவர் உதறி விட்டு சென்ற இடத்தினிலேயே அசைவற்று அழுகையில் கரைந்தபடி அமர்ந்திருந்தாள் சமுத்திரா. தான் இருக்கும் சூழ்நிலை கருதி முயன்று தன் அழுகையை கட்டுக்குள் கொண்டு வந்து தன்னை சமன் செய்வதே பெரும் பாடாய் போனது அவளுக்கு. ஓரளவு தன்னை சீர்படுத்தி கொண்டு மருத அரண்மனைக்கு திரும்பினாள். அனைவரும் திருமண சடங்குகள், குலதெய்வ ஆலயம் செல்வது, விருந்தினர்களை உபசரிப்பதென்று தம் தம் வேலைகளில் ஓய்வில்லாதிருக்க சமுத்திராவின் நிலையை யாரும் ஆராயவில்லை. ரூபனர் அழுந்த பற்றியிருந்த கரங்கள் கண்டி சிவந்திருக்க அதனை அசைப்பதே பெரும் பாடாயிருந்தது. முயன்று யார் கவனமும் தன் மீது படாத வண்ணம், சந்தேகம் வராத வண்ணமும் அனைத்து சடங்குகளிலும் கலந்து கொண்டால் தன் அவசியப்படாத நேரங்களில் யாரும் அறியா வண்ணம் தன் அறையினில் தஞ்சம் புகுந்து கொண்டால் கிட்டத்தட்ட 3 தினங்கள் இதே நிலைமைதான். அதன் பிறகு முழுவதும் குணமடையாத பொழுதும் வலி சற்று மட்டுப்பட்டிருந்தது. கைகளில் வலியை விட மனதின் வலி உயிரை கூறு போட்டது. ரூபனர் உரைத்த வார்த்தைகளில் தாக்கம் குறைய மறுத்தது. அவரிடம் சண்டையிட வேண்டும், அவரை காண வேண்டும் என்றெல்லாம் தவிக்கும் மனதை என்ன சொல்லி சமன்படுத்த என்று அவளுக்கு தெரியவில்லை. இப்படியாக நாட்களும் வாரங்களும் மாதங்களும் அதன் போக்கில் பயணிக்க ரூபனர் தன்னை காண வராததால் பெரிதும் தவித்தாள். முன்பானால் பரவாயில்லை, ஆனால் ஒரு ஊடலின் பிறகு சமாதானம் என்று இல்லாவிடலும் ஒரு சந்திப்பு கூட இல்லையெனில் மனம் சோராமல் எவ்வாறு இருக்கும்? அது கூட ரூபனரின் அலுவல் காரணமாய் சந்திக்க முடியவில்லை என்று சமாதானம் அடையலாம். ஆனால் இன்றைய நிராகரிப்பு அவளுக்குள் சொல்லனா துயரத்தை கொடுத்தது. இன்று சந்திர நாட்டிலிருந்து கதிரவன் வரவும் மனம் தன்னையும் அறியாமல் ரூபனரை தேடியது. அவர் இங்கு இல்லை என்று மனதில் ஒரு ஓரம் உறுதியாக உணர்த்தினாலும் அதனை புறந்தள்ளி விழிகள் அவரை தேடி அழைந்ததை தடுக்க முடியவில்லை. ஆனால் பலன் தான் கிட்டவில்லை. அவர் வராததன் காரணம்தான் அவளை அறிவாளே. அதை உணர்ந்த தருணம் மனம் முழுவதும் வழி. அப்படியானால் என் முகம் பார்க்க கூட பிடிக்கவில்லையா என்று எண்ணியவளின் உள்ளம் வேதனையில் வாடியது. ஆனால் இன்னும் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் எதுவும் நடக்கப் போவதில்லையே. ஆகையால் நிலைமையை எதிர்கொள்ள தயாரானால் உடனே ஒரு ஓலையை தயார் செய்து தாமரையிடம் தந்துவிட்டிருந்தாள். மாலை வேளையில் ஆதவன் மலைமுகட்டின் பின்புறம் மறையும் முன்பே சந்திர நாட்டை அடைந்திருந்தார்கள் கதிரவனும் அவனுடன் பயணித்த வீரர்களும். தாமரையின் பாதுகாப்பை மனதில் கொண்டு அவள் வரவிருப்பதை முக்கியமானவர்களை தவிர வேறு யாருக்கும் அறிவிக்கவில்லை. பிரம்மாண்டமாய் வீற்றிருந்த சந்திர கோட்டையை பல்லக்கு தூக்கிகள் அடைந்ததும் தான் இத்தனை நேரமும் கதிரவனின் செயல்களை கவனித்தபடியே வந்திருக்கிறோம் என்று தாமரை உணர அவளுக்கே அவளை எண்ணி வியப்பாய் போனது. நல்ல வேளையாக யாரும் அறியா வண்ணம் பல்லக்கு திரைசீலைகளை சிறிதே விலக்கி பார்த்து வந்தாள். யாரேனும் பார்த்திருந்தால் அந்த நினைவை ஏனென்றே தெரியாமல் சிறு பதற்றத்தை தந்தது. அதன் பிறகு பல்லக்கு திரைசீலைகளை நன்கு மூடி சிறு பரபரப்புடன் அமர்ந்திருந்தால் யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் என்பது நிச்சயம். ஆனால் இன்னும் அவர் செயல்களை பார்க்க வேண்டும்.
அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிற எண்ணத்தை என்னவென்று சொல்ல உள்ளுக்குள் தன் நிலையை எண்ணி கலக்கம் கொண்டால், அதற்குள் சந்திர நாட்டின் அரண்மனை வாயிலை அடைய சில மந்திரி பெருமக்களுடன் ரூபண சத்திரியர் காத்திருந்தார். பல்லக்கு தூக்கிகள் பல்லக்கினை கரையிறக்கவும் தன்னை சமன் செய்து கொண்டு புன்னகை முகமாக கீழே இறங்கினால் தாமரை நெடுநேர பயணத்தின் காரணமாய் சற்றே ஓய்ந்து போய் இயல்பாகவே அவளுள் இருக்கும் கவலைகளினால் சற்றே வாடிய தோற்றத்திலும் பொழிவு குறைந்த மலரினை போன்று காட்சியளித்தால் தாமரை ஏற்கனவே மருத தேசத்தின் தளபதியார் அரச குல மகளிர் அணிந்து கொள்ளும் உடையினை மன்னர் உத்தரவின் பேரில் வழங்கியிருந்தார். மயில் கழுத்து வண்ண பட்டாடை அவளுக்கு நன்கு பொருந்தியிருந்தது. மருத தேச தளபதி ரூபனரை பற்றி கூறி அவருனை தங்கையாக வரவேற்க காத்திருக்கிறார் என்பது பற்றியும் கூறிதான் அனுப்பியிருந்தார். ஆகவே ரூபனரை கண்டதும் முகமளந்து நலம் விசாரிக்கலானால் தாமரை இளம் பெண் என்றாலும் குழந்தை முக வெட்டு கொண்டவள். சிறிய நாசி, சின்னஞ்சிறிதழ்கள், மீன் விழிகள், குண்டு கன்னங்கள் என்று அவளை பார்ப்பவர் அனைவரையும் கவர்ந்துவிடும் வகையிலான முகம் ரூபனருக்கு தாமரையை பார்த்ததுமே பிடித்துவிட்டது. அவளை அனைவரும் வரவேற்க ரூபனர் மந்திரி பெருமக்களை அறிமுகம் செய்து வைத்தார். சிறு முறுவலுடன் அனைவரிடமும் நலம் விசாரித்தாள். அத்தியாவசிய வார்த்தைகள் தவிர அவள் வாயிலிருந்து வேறு எதுவும் முதிர்க்கவில்லை. மந்திரி பெருமக்கள் விடைபெற ரூபனரும் கதிரவனும் தாமரையும் மட்டுமே எஞ்சியிருந்தனர். கதிரவன் யார் என அறியும் ஆவலில் தாமரை காத்திருக்க அவனையும் அறிமுகம் செய்து வைத்தார் ரூபனர். தாமரை, இவன் தான் நம் நாட்டின் படைத்தளபதி கதிரவன். எனக்கு பெரிதும் உதவியாகவும் உற்ற துணையாகவும் இருப்பவன் என பெருமையாக ரூபனர் கூற மலர்ந்த முகத்தோடு கதிரவனை பார்த்தாள். அவனோ கடுகடுத்த முகத்துடன் நின்றிருந்தான். என்னவாயிற்று என அவள் முகம் யோசனையில் சுருங்க, ஒருவேளை நெடுந்தூரம் நடந்து வந்ததன் களைப்போ என்று அவளாகவே முடிவு செய்தாள். அதன் பின் மூவரும் அரண்மனை நோக்கி நடக்கலானார்கள். அரசே, இந்த பெண்ணுக்கு அனைவரையும் அறிமுகம் செய்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன? கோபத்துடன் அவன் மொழிய தாமரை அதிர்ந்து விளைத்தாள் என்றாள் ரூபனர். ஏன் இப்படி பேசுகிறான் என்பது போல பார்த்து வைத்தார். கதிரவா, என்ன பேசுகிறாய்? அவள் என் தங்கையாக இங்கு வலம் வரப்போகிறாள். இவ்வாறெல்லாம் பேசாதே, சற்று அதட்டலுடன் ரூபனர் கூற தன்னால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு வந்துவிடக்கூடாது என்று மனதிற்குள் பிரார்த்தித்தாள் தாமரை. சரி, எதுக்காகவோ இருக்கட்டும், இந்த பெண் இப்பொழுது எங்கே தங்கப் போகிறாள் என்றவனின் குரலில் பிடித்தமின்மை அப்பட்டமாக தெரிந்தது. இதென்ன கேள்வி? இவ்வளவு பெரிய அரண்மனையில் இந்த சிறு பெண் தங்க இடமில்லாமல் போய்விட்டதா என்று சிடுசிடுத்தவர் பின்பு என்ன நினைத்தாரோ அவரே தொடர்ந்து, முதல் தளத்தில் ஒரு அறையை சுத்தம் செய்ய சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி கதிரவனின் முகம் அதிருப்தியை காட்டியது. அதை கவனித்த தாமரை அவன் முகத்திலேயே பார்வையை நிலைக்க விட்டாள். இல்லை வேண்டே என கதிரவன் தயங்க, சொல் கதிரவா, எதுவும் சிக்கல் இருக்கிறதா என அவன் விழிகளை ஆராய்ந்த வண்ணம் கேட்டார் ரூபனர். ஏனெனில் அவன் தயக்கம் எதற்கென்று அவருக்கு சுத்தமாக புரியவில்லை. ஒரு நொடி தயங்கியவன் பின்பு ஏதோ முடிவெடுத்தவனாய், விருந்தினர் மாளிகையிலோ அந்த புறத்திலோ தங்க வைக்கலாம் இல்லையா? சற்றே தயங்கினாலும் கேட்டே விட்டான் ரூபனர். நெற்றி சுருங்க சிந்தனையில் ஆழ்ந்தார். இதுவரை கதிரவன் இப்படி நடந்து கொண்டதில்லை. நான் செய்ய நினைப்பதை நினைத்தபடி செய்து முடிப்பவன். இன்று தான் செய்யவிருப்பதை தடைக்கிறானெனில் எதற்காக இவ்வாறு நடந்து கொள்கிறான் என்று ரூபனருக்கு புரியவே இல்லை. இவர்கள் இருவரும் பேசியதிலிருந்து தன் அரண்மனையில் தங்குவது கதிரவனுக்கு விருப்பமில்லை என்று புரிந்து கொண்டாள் தாமரை. காரணம் எதுவாக இருப்பினும் அந்த காரணத்தை அறிந்து கொண்டு மனம் வருந்துவதை காட்டிலும் அறியாமலேயே விட்டுவிடலாம் என்று தீர்மானித்தாள். ரூபனர் எதுவோ பேச முயற்சிக்கும் முன்பே, அண்ணா, அவர் கூறுவதும் சரிதானே. நான் அந்த புற மாளிகையில் இருந்தால் தோழி பெண்கள் இருப்பர். அரண்மனையில் தனிமையில் என்ன செய்ய? மெல்லிய குரலில் தாமரை கேட்டாள். வந்ததிலிருந்து புன்னகையும் தலையசைப்பும் மிகவும் தேவைப்பட்டால் ஓரிரு வார்த்தைகளுமாய் பேசி வந்தவளின் குரலை ஒரு சேரை கேட்க அது மெல்லிசையாய் இருந்தது. அத்தோடு யாரும் எதுவும் கேட்காமல் இத்தனை நேர அமைதிக்கு பின்னர் அவளாகவே பேசியதில் இருவருக்குமே சிறு அதிர்ச்சி. சரியம்மா,
உன் விருப்பம் போல இரு என்று ரூபனர் கூறிவிட்டு அங்கிருந்த பணிப்பெண்களை அழைத்து தாமரையை அந்த புறம் அழைத்து செல்ல பணித்தார். அவள் சென்றதும் கதிரவனிடம் திரும்பி, ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறாய் கதிரவா? ஒரு சிறு பெண்ணிடம் இவ்வளவு கடுமையா காட்டுவாய் என்றார் கோபத்துடன். இல்லை வேண்டே, அந்த பெண் யாரென்றே தெரியாது. நமக்கு மட்டுமல்ல, மருத தேசத்திலும் அந்த பெண் தன்னை பற்றிய விவரங்களை கூறவில்லை. தாமரை என்னும் பெயர் கூட மருத இளவரசி அவளை அழைக்க உபயோகித்ததாம். இவளை போய் சிறு பெண் என்கிறீர்களே, சிறு பிள்ளைகள் கூட தங்கள் விவரங்களை இப்பொழுதெல்லாம் தெளிவாக கூறுகிறார்கள். அதை கூட விடுங்கள். முன்பின் தெரியாத பெண்ணை சந்திரி நாட்டு கோட்டைக்குள் அனுமதித்து விட்டோம். இப்பொழுது நீங்கள் இருக்கும் அரண்மனையில், அதுவும் நீங்கள் வசிக்கும் முதல் தளத்தில் அவளை அனுமதிப்பதா? அவளால் உங்களுக்கு ஏதும் ஆபத்து நேர்ந்துவிட்டால் என அவன் கூறி முடிக்கும் முன்பே அதற்கு மேல் பொறுக்க மாட்டாதவராய் கதிரவா என்று அதட்டினார் ரூபண சத்திரியர். சமுத்திரா கொடுத்தனுப்பிய ஓலையை கொடுக்க மறந்துவிட்டு சென்றதால் அதனை தருவதற்காக திரும்பி வந்த தாமரையின் செவிகளில் கதிரவன் பேசிய அனைத்தும் தெளிவாக விழ அதிர்ச்சியில் சில என நின்றால் கண்களிலிருந்து நீர் நிற்கவே இல்லை. அப்பொழுது ரூபனர் கதிரவனை அதட்டும் சப்தத்தில் தன்னிலை அடைந்தவள். ஆனால் கண்களில் வழியும் நீர் மட்டும் நிற்கவே இல்லை. என்ன பேசுகிறாய்? மருதரசர் அந்த பெண் மீது நம்பகமில்லாமல் என்னிடம் அனுப்புவாரா? ஆமாம், நான் பெரிய சூரன். என்னை அழிப்பதற்காக நான் மன்னராகும் முன்பே இவள் அடிபட்டு வைத்தியசாலையில் சேர்த்து விட்டாள் பார். நீ விவரங்களை சேகரித்தால் முழுமையாக சேகரித்து அதன் பின் முடிவடு. எனக்கும் தாமரை பற்றி அனைத்தும் தெரியும். வீரேந்திர மருதர் தாமரை பற்றி தெளிவாக கூறிய பின்பே இங்கே பாதுகாக்க இயலுமா என சம்மதம் கேட்டிருந்தார் என்றார் கோபமாக. தன் மீது நம்பிக்கை வைத்திருக்க மருத தேசத்து அரச குடும்பத்தினர் மீதும் ரூபனர் மீதும் பெரும் மதிப்பு வந்தது தாமரைக்கு. அதே சமயம் அவளின் மனம் கதிரவனின் நம்பிக்கை கிடைக்காததை எண்ணி கலங்குவதை தடுக்க முடியவில்லை. இருக்கட்டும் அரசே, ஆனால் அந்த பெண்ணை பற்றிய விவரங்கள் தெரியாமல் என்னால் துணிந்து எதையும் செய்ய இயலவில்லை. அவளிடம் ஒரு இடைவெளியில் இருப்பதை உங்கள் பாதுகாப்பிற்கு சிறந்ததாக தோன்றுகிறது. எனக்காக இதனை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றதும் ரூபனருக்கு மீண்டும் கோபமே வந்தது. இவ்வளவு சொல்லியும் என்ன பேசுகிறான் என்று கோபம் வர, கோபத்தில் என்ன பேசியிருப்பாரோ அதற்குள் அண்ணா என்கிற தாமரையின் அழைப்பில் இருவரும் ஒரு சேர திகைத்து திரும்பியிருந்தனர். காலையில் பயணத்தின் பொழுது குடும்பத்தை இழந்ததை எண்ணி அழுததன் சோர்வும் பயண களைப்பும் இப்பொழுது கதிரவன் பேசியதில் அழுது கரைந்ததிலும் முகம் வாட்டமாகிவிட அதனை மறைப்பதற்காக முகத்தை மறைத்து முக்காடிட்டபடி விழிகளை நிலம் நோக்கி தாழ்த்தி வைத்திருந்தாள். ஏன் இவ்வாறு நிற்கிறாள் என்ற சிந்தனையோட தாமரையின் அருகில் ரூபனர் சென்றார். கதிரவனும் அதே சிந்தனையில்தான் நின்றிருந்தான். ரூபனரை தனிமையில் சந்திக்கும் பொழுது கொடுக்கும்படி ஓலையை தந்த பொழுது சமுத்திர கூறியிருக்க ரூபனர் இப்பொழுது தனியே வந்தது சாதகமாக இருந்தது. எதுவும் பேசினால் தான் அழுதது வெளிப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் ஒவ்வொரு வார்த்தையாக கோர்த்து பேசினாள். இளவரசி, சமுத்திரா என்னை பற்றி என்று ஓலையை நீட்டியபடி திணற அதை வாங்கிய ரூபனர், நீ சென்று ஓய்விடு, உன்னை நாளை காலையில் சந்திக்கிறேன் என்று அவளை அனுப்பிவிட்டு கதிரவனிடம் வந்தவர். இனி இதை பற்றி நீ பேச வேண்டாம் என்று கோபமாக மொழிந்தவர் அரண்மனை நோக்கி விரைந்தார். முதன்முறையாக ரூபனரின் கோபத்திற்கு ஆளானதில் ஆத்திரம் அதிகரிக்க அந்த ஆத்திரம் முழுவதும் தாமரையின் மீது திரும்பியது கதிரவனுக்கு. அரசர் ரூபனர் அவ்வளவு கூறியும் என்மேல் என்ன மாதிரியான சந்தேகம்? நான் மன்னரின் உயிர் பறிப்பவள் போன்ற தோற்றமளிக்கிறேன் என தனக்குள் மறிகேவாறு மெல்ல நடந்து கொண்டிருந்த தாமரையின் முன்பு வந்து நின்றான் தளபதி கதிரவன். அவன்தான் என்பதை அவன் கால்களை வைத்தே உணர்ந்தவள் மறந்தும் அவன் முகம் பார்க்கவில்லை. தன் கண்ணீர் அவன் பார்வைக்கு படக்கூடாது என்பதற்காக அவள் அவ்வாறு நிற்க அவளின் கண்ணீரை அதிகரிக்க செய்யும் வார்த்தைகளை மீண்டும் கொட்டினான் கதிரவன். பார், உன் நடிப்பிற்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். இனி என் முன்பு இது போன்ற வேஷத்தோடு அலைந்தாயானால் என்ன செய்வேன் என்றே தெரியாது என்று அடிக்குரலில் கர்ஜித்தபடி அவள் முகத்திரையை இழுத்து விட்டான். திடீரென்று அவன் செய்கையில் அவனை பார்த்து விளைவறித்தவள்
உடனடியாக அவனுக்கு எதிர்புறம் திரும்பி தன் முகத்தை மறைத்தாள். அதற்குள்ளாக அவளுடைய கலங்கிய விழிகளும் அழுகை தடம் பதிந்த அவளுடைய குண்ட கன்னங்களும் அவன் பார்வையில் பட்டுவிட ஏனோ அவன் இதயம் கனத்தது. தாமரைக்காக வருந்தும் தன்னிலையை அறவே வெறுத்தான் கதிரவன். ஆனால் அவள் கலங்கிய விழிகள் அவனை இம்சிப்பதை அவனால் தடுக்க முடியவில்லை. கதிரவன் முன்பு தன் கண்ணீர் முகம் வெளிப்பட்டதில் தன் மீதே கோபம் கொண்ட தாமரை அவ்விடம் விட்டு விறுவிறுவென சென்றாள். மற்றவர் முன்பு அழுவதை தரக்குறைவாக எண்ணுபவள் தாமரை இன்று தனக்கு அப்படியொரு நிலை வந்ததை எண்ணி பெரிதும் வருந்தினாள். அவள் வேகமாக வரவே அவளுக்காக காத்திருந்த தோழி பெண்கள், இளவரசி மன்னரை சந்தித்தாயிற்றா என்றதும் தலையை மட்டும் ஆட்டினாள். நாம் அந்த புறம் செல்வோம், அங்கு சென்று ஓய்விடுங்கள் என்று அழைத்து சென்றனர். திடீரென முகத்திற்கு திரையிட்டு வருபவரிடம் மேற்கொண்டு எதுவும் கேட்க முடியவில்லை அவர்களால். தோழி பெண்களுடன் அமைதியாக நடந்தாலும் தாமரையின் மனதின் ரணம் மட்டும் குறையவில்லை. யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசும் நிலையிலா நாம் இருக்கிறோம் என மனம் சோர்ந்தவள் தன் அழுகையை கட்டுக்குள் கொண்டு வர பெரும் பாடுபட்டாள். மருத தேசத்து மாவீரர் மல்யுத்த குரு நெடுமாறரின் மகள் கோழையாக தான் யார் என்பதை கூட வெளிப்படுத்த முடியாமல் தன் சொந்த நாட்டினில் வாழ பயந்து பதுங்கி வாழும் இந்த அவல நிலையை எண்ணி மனதிற்குள் துடித்தாள். தன் அவல நிலையை அதற்கு காரணமான தன் கோழைத்தனத்தை அறவே வெறுத்தாள். தாமரை என்று அழைக்கப்படுகின்ற நிலவிகா